வணக்கம். வேந்தரின் இளங்கதர் முற்பகல் செய்திகளுக்காக ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். 18 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொலை, 2 மாநில காவல்துறையினர் இணைந்து நடவடிக்கை. முலாயம் சிங் தலைமையில் சமாஜ்வாதி அவசர கூட்டம், முதல்வர் பதவியிலிருந்து அகிலேஷை நீக்க திட்டம். ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கு டெல்லி நீதிமன்றத்தில் மாறன் சகோதரர்கள் ஆஜர். உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவு, தனி அலுவலர் நியமன அரசாணை வெளியாகிறது. உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வரும் யானை ஆண் குட்டியை ஈன்றது. ஒடிசாவில் காவல்துறையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 18 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆந்திரம் ஒடிசா எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள மல்கான்கிரி மாவட்டத்தின் ஜன்தரி வனப்பகுதியில் 60க்கும் அதிகமான மாவோயிஸ்டுகள் கூட்டம் நடத்துவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து இரு மாநில காவல்துறையினரும் இணைந்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களுக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. பல மணி நேரம் நீடித்த இந்த துப்பாக்கிச் சண்டையில் 18 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அங்கிருந்து AK-47 ரக துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தப்பி ஓடியவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சண்டையில் 2 காவலர்கள் படுகாயமுற்றதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய செய்தி. திருச்செங்கோடு DSP விஷ்ணுபிரியா மரணமடைந்த வழக்கில் தமிழக அரசின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. திருச்செங்கோடு DSP விஷ்ணுபிரியா கடந்த ஆண்டு செப்டம்பரில் தற்கொலை செய்து கொண்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை CBI விசாரிக்க வேண்டுமென்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் மனுவை தள்ளுபடி செய்தது. உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவை முதல்வர் பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சமாஜ்வாதி நிர்வாகிகள் கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆளும் கட்சியான சமாஜ்வாதியில் மோதல் வலுத்து வருகிறது. அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த மூத்த அமைச்சர் சிவபால் யாதவ் உள்ளிட்ட 4 அமைச்சர்களை முதல்வர் அகிலேஷ் யாதவ் நேற்று அதிரடியாக நீக்கினார். இதற்கு பதிலடியாக அகிலேஷின் ஆதரவாளரும் தனது சகோதரருமான ராம்கோபால் யாதவை கட்சித் தலைவர் முலாயம் சிங் வெளியேற்றினார். உத்தரப்பிரதேச மாநில பேரவைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அகிலேஷுக்கும் முலாயம் சிங்குக்கும் இடையே மோதல் தீவிரமடைந்துள்ளது. இதனால் சமாஜ்வாதி கட்சியில் பிளவு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே கட்சியின் தேசிய தலைவர் முலாயம் சிங் தலைமையில் சமாஜ்வாதி கட்சி கூட்டம் லக்னோவில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல்வர் அகிலேஷ் 3 மாதமே முதல்வர் பதவியில் நீடிக்க முடியும் என்ற நிலையில் அவரை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பாக முக்கிய முடிவு இந்த கூட்டத்தில் எடுக்கப்படுகிறது. ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கில் தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் ஆகியோர் தில்லி CBI சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகியுள்ளனர். ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு தொடர்பாக CBI சிறப்பு நீதிமன்றத்தில் மத்திய அமலாக்கத்துறை மற்றும் CBI சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்குகளில் ஜாமீன் கோரி முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன், அவருடைய சகோதரரும் சன் குழும தலைவருமான கலாநிதி மாறன், அவருடைய மனைவி காவேரி கலாநிதி ஆகியோர் மனு தாக்கல் செய்திருந்தனர். இது தொடர்பான விசாரணை இன்று மீண்டும் தில்லி பாட்டியாலா CBI சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் உள்ளிட்டோர் ஆஜராகியுள்ளனர். தமிழக உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைவதால் தனி அலுவலர்கள் நியமனம் தொடர்பாக அரசாணை இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் 118,974 ஊரக உள்ளாட்சி மற்றும் 12,820 நகர்ப்புற உள்ளாட்சிகள் என 131,794 பதவிகள் உள்ளன. இந்த பதவிகளுக்கு 2011 தேர்தல் நடத்தப்பட்டு உள்ளாட்சி பிரதிநிதிகள் பதவியேற்றனர். அவர்களின் 5 ஆண்டு பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைகிறது. இதனிடையே உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கான அறிவிப்பை மாநில தேர்தல் ஆணையம் செப்டம்பர் 25 வெளியிட்டது. திமுக தொடர்ந்த வழக்கு காரணமாக கடந்த 17 மற்றும் 19 தேதிகளில் நடைபெறவிருந்த தேர்தலை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இதனையடுத்து உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிக்க தனி அலுவலர்கள் நியமனம் தொடர்பாக அவசர சட்டத்தை தமிழக அரசு கடந்த
17ஆம் தேதி பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலைக்குள் தனி அலுவலர்கள் நியமனம் தொடர்பான அரசாணை வெளியாகும் என தெரிகிறது. இவ்வாறு நியமிக்கப்படும் தனி அலுவலர்கள் நாளை முதல் உள்ளாட்சி நிர்வாக பொறுப்பை ஏற்க உள்ளனர். நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் 2வது முறையாக இன்று மாலை 5 மணி அளவில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் காவிரி விவகாரம், உதயமின் திட்டம், அரசு பணியாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இன்று கூட உள்ளது. இந்த கூட்டத்தில் காவிரி நீர் பிரச்சனை மற்றும் மத்திய அரசின் உதயமின் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாக தலைமைச்செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி முதல் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் முதலமைச்சர் கவனித்து வந்த துறைகள் கூடுதல் பொறுப்பாக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒதுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த 19ஆம் தேதி நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் முதல் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காவிரி விவகாரங்கள் குறித்து பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. இந்த நிலையில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் 2வது முறையாக அமைச்சரவைக் கூட்டம் இன்று மாலை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் காவிரி நீர் பிரச்சனை குறித்து தமிழக அரசு அடுத்து எடுக்க வேண்டிய முக்கிய முடிவுகள் குறித்தும் மேலும் மத்திய அரசின் மின்திட்டமான உதயமின் திட்டத்தில் தமிழக அரசு இணைதல் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் மாரியப்பன். கோவை பெரிய தடாகம் பகுதியில் செரிமான கோளாறால் பெண் யானை ஒன்று அவதிப்பட்டு வந்தது. இதனையடுத்து சாடிவயல் முகாமில் கடந்த 2 நாட்களாக அந்த யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிகிச்சை பெற்று வந்த 30 வயது பெண் யானை இன்று காலையில் ஆண்குட்டி ஒன்றை ஈன்றுள்ளது. இதுபற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரகுமான். பெரிய தடாகம் சாலையில் கணுவாய் காட்டுப்பகுதியில் 30 வயது பெண் யானை கடந்த புதன்கிழமை என்று மயங்க நிலையில் காட்டுப்பகுதியில் கிடைந்துள்ளது. இதை கண்ட பொதுமக்கள் வனத்துறையிடம் தகவலை கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் மயங்க நிலையில் காணப்பட்ட யானையை குறித்து வனத்துறை மருத்துவரிடம் தகவல் தெரிவித்தனர். வனத்துறை மருத்துவர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மனோகர் யானை அஜீர்ணம் காரணமாகவே சற்று தளர்ந்த நிலையில் காணப்படுகிறது, இன்னும் ஓரிரு நாட்கள் இதற்கு தேவைப்படும், இங்கிருந்து நகர்வதற்காக என்று கூறியுள்ளார். இதனடுத்து யானைக்கு உரிய சிகிச்சை மூலம் குல்கோஸ் மற்றும் பல வகைகள் கொடுத்து அதனுடைய உடலை தேர்த்தி செய்தார் மருத்துவர். மேலும் இதனையடுத்து யானையானது வியாழக்கிழமை அன்று இரவு 11 மணி அளவில் சற்று உடல்நிலையம் தகனம் காணப்பட்டதால் கிரைன் மூலம் காட்டுப்பகுதியில் விடப்பட்டது. காட்டுப்பகுதியில் விடப்பட்ட யானையானது அடுத்த 3 மணி நேரத்தில் மறுபடியும் மயங்கிய நிலையில் காட்டுப்பகுதியில் விழுந்து கிடந்தது. இதனை கண்ட பொதுமக்கள் மீண்டும் வனத்துறையிடம் இதை பற்றி தகவல் கூறினர். சம்பவ இடத்திற்கு விழுந்து வந்த மருத்துவர் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். சற்று ஓங்கிய நிலையில் காணப்பட்டதால் கோவை புறநகர் பகுதியில் அமைந்துள்ள சிறுவாணி காட்டுப்பகுதியில் சாடிவில் என்ற இடத்தில் கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை தேவைப்படுகிறது. இங்கு சிகிச்சைக்கான எந்த வசதியும் இல்லாததால் அங்கு சென்று சிகிச்சை பெறலாம் என்று கூறினர். இதனையடுத்து கிரைன் மூலம் சுஜய் மற்றும் பாரி இணைந்து யானையை லாரியின் மூலம் சாடிவேல் பகுதிக்கு கொண்டு வந்தனர். சனிக்கிழமை அன்று சற்று 2 மணி நேரம் வெகு மந்தமான நிலையில் படுத்து கிடந்த யானையானது மதிய அளவில் சற்று ஓய்ந்து காணப்பட்டு என்று ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து சென்றது. இதனடுத்து தண்ணி தானாகவே குடிப்பதாகவும் பல வகைகள் தானாக ஈன்றதாகவும் காணப்பட்டது. இதனடுத்து இன்று காலை 6:30 அளவில் பெண் யானையானது ஆண் யானையை ஒன்று ஈன்றுள்ளது. அந்த ஆண் யானையும் சற்று உடல்நிலை குறைவாக காணப்படுகிறது. பெண் யானையும் சற்று உடல்நிலை காணப்படும் நிலையில் உள்ளதால் இன்னும் ஓரிரு நாட்கள் தேவைப்படும், அதற்கு பால் ஈன்றுவதற்காக மருத்துவர் கூறியுள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக கோவை மாவட்டத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் நந்தகுமாருடன் செய்தியாளர் ரகுமான். ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதில் இந்திய ராணுவ வீரர் ஒருவர் பலியானார். காஷ்மீர் மாநிலம் ஆரஸ்புரா பகுதி அருகே பன்னாட்டு எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்திய நிலைகள் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்தினர். துப்பாக்கியால் சுட்டும் சிறிய ரக குண்டுகளை வீசியும் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு இந்திய ராணுவ தரப்பில் தக்க பதிலடி அளிக்கப்பட்டது. இதனிடையே அக்னூர் பகுதியில் இன்று காலை மீண்டும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இந்திய எல்லை பாதுகாப்பு படை முகாம் மீது நடத்திய தாக்குதலில் வீரர் ஒருவர் பலியானார். அந்த பகுதியைச் சேர்ந்த மற்றொருவர் காயமுற்றார். இதனையடுத்து அந்த பகுதியில் அதிக அளவில் ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டு ரோந்து பணிகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளன. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி இந்திய நிலைகள் மீது 7 தடவையும் கடந்த 12 மணி நேரத்தில் 2 தடவையும் தாக்குதல் நடத்தியிருப்பது நினைவு கூறத்தக்கது. மத்திய பிரதேச மாநிலத்தில் பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் நேரிட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலாகின. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று காலை பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் திடீரென தீப்பிடித்தது.
காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் அருகிலிருந்த தொழிற்சாலைகளிலும் தீ பரவியது. அடுத்தடுத்து இருந்த பிளாஸ்டிக் தொழிற்சாலைகள் தீப்பிடித்து எரிந்ததால் அந்த பகுதியே புகை மூட்டமாக காணப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்து சாம்பலாயின. குறையும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம், 15 நாட்களுக்கு மட்டுமே நீர் திறக்க வாய்ப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் அணையின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. டெல்டா பாசனத்திற்காக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து கடந்த 20 தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி கர்நாடகம் தண்ணீர் திறந்துவிடும் நிலையில் அணையிலிருந்து தொடர்ந்து நீர் வெளியேற்றப்படுகிறது. 12,000 கனஅடி நீர் திறக்கப்படுவதால் அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருகிறது. அணையின் நீர்மட்டம் தற்போது 54.43 அடியாகவும் அணையின் நீர் இருப்பு 20.71 TMC ஆகவும் உள்ளது. அணைக்கு நீர்வரத்து 148 கனஅடியாக உள்ள நிலையில் தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்படுவதால் இன்னும் 15 நாட்களுக்கு மட்டுமே தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளது. சுதந்திர போராட்ட வீரர்களான மாமன்னர் மருது சகோதரர்களின் நினைவு நாளை ஒட்டி அவர்களது நினைவிடத்தில் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது. ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட மருது சகோதரர்களின் நினைவிடம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ளது. அவர்களது நினைவு நாளான இன்று மருது பாண்டியரின் வாரிசுகள் நினைவிடத்தில் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். மருது சகோதரர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து அவர்கள் மரியாதை செலுத்தினர். தமிழக அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர், நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மருது பாண்டியர் நினைவிடத்தில் இன்று மரியாதை செலுத்த உள்ளதால் அங்கு தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருப்பத்தூர் நகரில் மட்டும் 10 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு வாகன தணிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தீபாவளி திருநாளை முன்னிட்டு புத்தாடைகளை வாங்க ஈரோட்டில் உள்ள சந்தையில் அண்டை மாவட்ட மக்கள் குடும்பத்துடன் வந்ததால் கூட்டம் அலைமோதியது. வரும் சனிக்கிழமை தீபாவளி திருநாள் கொண்டாடப்பட உள்ளதால் ஞாயிற்றுக்கிழமையான நேற்று ஈரோட்டில் உள்ள கடைவீதிகளில் மக்கள் நடமாட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. ஈரோட்டில் குழந்தைகள், பெண்கள் மற்றும் ஆடவருக்கான புத்தாடைகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இதனால் சேலம், நாமக்கல், திருப்பூர் உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களும் குடும்பத்தினருடன் இங்கு வந்த வண்ணம் உள்ளனர். கடைவீதியில் உள்ள விற்பனை நிலையங்களில் மட்டுமின்றி தற்காலிக கடைகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அசம்பாவித சம்பவங்களை தடுக்க 300 அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மக்களின் நலன் கருதி போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. தீபாவளி விற்பனை இப்பதான் ஆரம்பமாயிருக்கு. போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா இருக்கு. மழை இல்லாம இருக்கு, கொஞ்சம் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் என்ன போக போக நல்லா இருக்கும். போன 2 கம்பேர் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கு. வியாபாரி திருச்சியில் அரசு அனுமதியுடன் அமைக்கப்பட்டுள்ள 89 பட்டாசு விற்பனை கடைகளில் அதிநவீன பட்டாசுகளை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். தீபாவளி திருநாளுக்கு 4 நாட்களே உள்ள நிலையில் திருச்சியில் மாநகராட்சிக்குட்பட்ட 89 இடங்களில் பட்டாசு கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அரசு அனுமதியுடன் செயல்பட்டு வரும் இந்த கடைகளில் புதிய ரக பட்டாசுகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. வெடிகளை தவிர்த்து குழந்தைகள் அதிகம் விரும்பும் கம்பி மத்தாப்பு, சங்கு சக்கரம் உள்ளிட்டவற்றை மக்கள் இங்கு ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். நாளை முதல் விற்பனை விறுவிறுப்படையும் என பட்டாசு விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். வெடி விபத்தை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீ தடுப்பு சாதனங்கள் அங்கே நிறுவப்பட்டுள்ளன. தீபாவளி சீசன் ஆரம்பித்ததுனால நாங்கள் ஐயன் பிராண்டு பண்ணுறோம். 25 பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரெகுலராக தீபாவளி ஆர்டர் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். கஸ்டமர்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் நிறையா புது ஃப்ளவர் பாட்டில் நிறைய வெரைட்டி வந்திருக்கு. கம்பி மத்தாப்பு, சக்கரம், புஸ்வானம், சாட்டு, சாட்டா, வேறு கலர் கம்பி மத்தாப்பு, பச்சை கலர், சிவப்பு கலர், 5 கலரில் வர்றது எல்லாமே இருக்குது. தீபாவளி சீசனுக்காக மட்டும் வைக்கிற கடை இல்லை எங்கள் கடை. எப்போவுமே கடை இருக்கும். எந்த இது வேணாலும் எங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். அது மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு வந்து 9 சென்டிமீட்டரு சாதா கலர் கம்பி, சாதா கம்பி, கலர் கம்பி, அதிலிருந்து சின்ன பிள்ளைங்க அடிக்கிற அந்த பவர் லைட்டு, அதே மாதிரி எந்த விதமான ஒரு குழந்தைங்களுக்கு பாதிப்பு இல்லாத ஐட்டமாக நிறையா நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம். எல்லாமே பிராண்டட் ஐட்டு தான் நாங்கள் மெயினாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். லோக்கல் ஐட்டம் எதுவுமே பண்ணுறது இல்லை.
தீபாவளி மற்றும் கார்த்திகை திருநாட்களை முன்னிட்டு கரூர் மாவட்டத்தில் அகல் விளக்கு தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தீபாவளி மற்றும் கார்த்திகை திருநாளில் வீடுகளில் அகல் விளக்கு ஏற்றி வைத்தால் அஷ்டலட்சுமிகளும் தேடி வருவார்கள் என்பது ஐதீகம். எனவே இந்த திருநாட்களின் போது அகல் விளக்குகள் விற்பனை அதிகமாக இருக்கும். கரூர் மாவட்டத்தில் மண்பாண்ட தொழிலாளர்கள் களிமண் ஆற்று மணலை கொண்டு பாரம்பரிய முறையில் அகல் விளக்குகளை கைகளால் தயாரிக்கிறார்கள். ஆனால் தற்போது அச்சு முறையில் செம்மண்ணில் தயாராகி வரும் அகல் விளக்குகளால் பாரம்பரிய அகல் விளக்குகளின் விற்பனை பாதிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த செம்மண் அச்சு விளக்குகள் கீழே விழுந்தால் உடைந்துவிடக்கூடியவை. ஆனால் கையால் செய்யப்படும் அகல் விளக்குகள் காலம் கடந்து நிலைத்து நிற்கக்கூடியவை என பாரம்பரிய அகல் விளக்கு தொழிலாளர்கள் கூறுகின்றனர். மேலும் களிமண் போதுமான அளவு கிடைக்காத நிலையில் தாங்களும் செம்மண் அகல் விளக்குகளை வாங்கி விற்க வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். தீபாவளி கார்த்திகைக்கு விளக்கு வந்து அதிக சேல்ஸ் ஆகும். இப்போ வந்து அச்சு விளக்கு வந்திருக்கிறதுனால நாங்கள் செய்கிறது வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. அச்சு விளக்கு வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், டிசைனாகவும் இருக்கும். நாங்கள் செய்கிறது வந்து கொஞ்சம் மணல்லாம் கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் தடமாக இருக்கும். 3 வருஷமா அளவு எங்களுக்கு மண் விளக்கு கொஞ்சம் உற்பத்தி கம்மி ஆயிடுச்சு. அதனால் சனங்க வந்து ரொம்ப நாகரிக ஆனதுனால இந்த அச்சு விளக்கு வந்து நல்லா விரும்புகிறாங்க. அதனால் இந்த மண் விளக்கு வந்து கொஞ்சம் உற்பத்தி கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுங்க. பன்னாட்டு சைக்கிள் பந்தயம், பிரிட்டன் வீரர் மார்க் கவெண்டிஷ் முதலிடம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஈராக்கில் ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு எதிராக கூட்டுப்படையினர் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் மோசூல் நகரை ராணுவம் நெருங்கியுள்ளது. ஈராக்கில் ஐஎஸ் தீவிரவாதிகளின் வசம் உள்ள முக்கிய நகரமான மோசூலை மீட்க ஈராக் ராணுவமும் அமெரிக்க கூட்டுப்படையினரும் தீவிர முயற்சியில் இறங்கியுள்ளனர். சுமார் 1.5 லட்சம் மக்கள் வசிக்கும் எண்ணெய் வளமிக்க இந்த நகரை ஈராக் ராணுவம் நெருங்கியுள்ளது. மோசூலில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தால்கை பகுதியை மீட்டுள்ள ராணுவம் தொடர்ந்து முன்னேறி வருகிறது. குர்து படைகளின் ஆதரவுடன் ராணுவத்தினர் ஐஎஸ் தீவிரவாதிகள் மீது பலமுனை தாக்குதலை நடத்தி வருகின்றனர். மோசூலை மீட்கும் முயற்சியில் இதுவரை 800க்கும் அதிகமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 70க்கும் அதிகமான கிராமங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் ஈராக் ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பாம் ஸ்பிரிங்ஸ் பகுதியில் சுற்றுலா பேருந்து டிராக்டர் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 13 பேர் பலியாகி 31 பேர் காயமடைந்தார்கள். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் சால்டன் நகரிலிருந்து லாஸ் ஏஞ்சலிஸ் நோக்கி சுற்றுலா பயணிகள் பேருந்து சென்று கொண்டிருந்தது. லாஸ் ஏஞ்சலிஸ் நகருக்கு 160 கிலோமீட்டர் கிழக்கே பேருந்து வந்தபோது சால்டன் நகர் அருகே பாம் ஸ்பிரிங் பகுதியில் டிராக்டரின் மீது பின்பக்கமாக பேருந்து மோதியது. இதில் பேருந்தின் முன்பாகமும் டிராக்டரின் பின்பாகமும் கடும் சேதமடைந்தன. இந்த கோர விபத்தில் 13 சுற்றுலா பயணிகள் பலியானார்கள், 31 பேர் காயமடைந்தனர். மீட்பு பணி அங்கே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்ற பன்னாட்டு சைக்கிள் பந்தயத்தின் இறுதி சுற்றில் பிரிட்டன் வீரர் மார்க் கவெண்டிஷ் முதலிடம் பெற்றார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்க முதலே சிறப்பாக சைக்கிள் இயக்கிய மார்க் கவெண்டிஷ் முதலிடத்தை பிடித்தார். 143 கிலோமீட்டர் பந்தய தொலைவை அவர் 3:07:44 கடந்தார். இவருக்கு அடுத்தபடியாக இத்தாலி வீரர் ஜியோகோமா நெசோலா 2வது இடத்தை பிடித்தார். மற்றொரு இத்தாலி வீரரான இலியா விவியானி 3வது இடம் பிடித்தார். ஒட்டுமொத்த புள்ளி பட்டியலில் எஸ்டோனியா வீரர் டனல் கான்கெட் முதலிடம் பெற்றார்.
கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற தமிழ்நாடு இளையோர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அணி தட்டிச் சென்றது. கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் கடந்த 21ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெற்ற போட்டிகளில் தமிழகம் முழுவதிலும் இருந்து சுமார் 3000-க்கும் அதிகமான வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இறுதி நாள் போட்டிகளில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அணி வீராங்கனை காருண்யா வட்டு எறிதலிலும் வீரர் சந்தோஷ்குமார் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலும் சாதனை படைத்தனர். இறுதியாக ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அணி பெற்றது. 2வது இடத்தை செயின்ட் ஜோசப் அணி பிடித்தது. 20 by 110 meters gold medalist, new meet record. ஓல்டு ரெக்கார்டு 14 by 3 seconds இருக்குது, நியூ ரெக்கார்டு 14 flat. அடுத்து ஜூனியர் நேஷனல் கோயம்புத்தூர் நடக்குது, அதில் நாங்கள் கலந்து கொண்டோம். ஹை ஜம்பில் வந்து 209 ரெக்கார்டு இருந்துச்சு, 212 தாண்டி புது ரெக்கார்டு வச்சுருந்தேன். இதுக்கு எல்லாம் காரணம் வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான். அடுத்தது நான் வந்து நேஷனல் ரிசல்ட் ஆகியிருக்கேன், அங்கேயும் போய் நல்லா பண்ணுவேன் கண்டிப்பாக. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 18 மாவோயிஸ்டுகள் சுட்டுக்கொலை, 2 மாநில காவல்துறையினர் இணைந்து நடவடிக்கை. முலாயம் சிங் தலைமையில் சமாஜ்வாதி அவசர கூட்டம், முதல்வர் பதவியிலிருந்து அகிலேஷை நீக்க திட்டம். ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கு, தில்லி நீதிமன்றத்தில் மாறன் சகோதரர்கள் ஆஜர். உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவு, தனி அலுவலர் நியமன அரசாணை வெளியாகிறது. உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வரும் யானை ஆண் குட்டியை ஈன்றது. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.